கனகா. என் பேர் கனகா கிடையாது, என் பேர் கேக்ஸ் கேக்ஸ் கேக்ஸ். ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி தூத்துக்குடி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறும் கருவாட்டு குழம்பும் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு டம்ளர் உளுந்து, அதே சைஸுக்குள்ள டம்ளர்லேயே மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து இட்லி அரிசியாக எடுத்துருக்கணும், இல்லைன்னா 5/20 அரிசியாக எடுத்துக்கணும். குண்டு அரிசியாக இருந்தால் தான் சாதம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு அரை முறி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு, இந்த ஃபுல் சைஸ் பூண்டை உரித்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். அப்புறம் தண்ணி வந்து ஒரு கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். இங்கே வந்து நம்ம 3 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் உளுந்தும் எடுத்துருக்கோம். ஸோ 4 டம்ளர் ஆச்சு, 12 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம 1 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும். நம்ம தொலி உளுந்து தான் எடுத்துக்கணும், ஏன்னா தொலி உளுந்தில் தான் நிறைய சத்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக தொலி உளுந்தாக எடுத்துக்கோங்க. திருநெல்வேலி சைட்லலாம் வந்து இது மாப்பிள்ளை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை சாப்பாடுன்னா கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி சாப்பாடு தான் செஞ்சு போடுவாங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம். நம்ம உளுந்தை வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது. ஸோ லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அளந்து வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 5/20 அரிசியை கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம ஒரு 2 ஃபுல் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம், அதை உரித்து அதை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். உளுந்து, அரிசி, பூண்டு இது எல்லாமே தண்ணியில் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமாட்டி நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி உளுந்து எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு வந்து தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் 1 டீஸ்பூன் போடுறேன், ஏன்னா நம்ம கருவாட்டு குழம்புலையும் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாதத்துக்கு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போது நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் சாதத்துக்கு உப்பு காணுமாங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சுக்கலாம். குக்கரில் 2 சத்தம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். குக்கர் விசில் இறங்குறதுக்குள்ளே நம்ம கருவாடு குழம்பு வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து சாலை கருவாடு எடுத்திருக்கேன், 10 கான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சாலை கருவாடு. அப்புறம் 2 கத்திரிக்காய், 1 பெரிய முருங்கைக்காய், 2 தக்காளி, 10 கான் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், 3 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறது கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், 2 சின்ன வெங்காயத்தை. அப்புறம் மாட்டி காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, அதாவது தனி மிளகாய் பொடி, அப்புறம் கொத்தமல்லி பொடி 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 நெல்லிக்காய் சைஸு புளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள். உப்பு வைக்க மறந்துட்டேன். ஸோ உப்பு எடுத்துக்கோங்க. மெயினாக நான் கல் உப்பு தான் எடுத்துப்பேன் எப்போவுமே. ஸோ நீங்கள் கல் உப்பு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கருவாடை க்ளீன் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். ஸோ மண் சட்டியை வந்து நல்லா சூடு ஏற்றிக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் மாட்டி நம்ம எடுத்து வச்சுருந்த கருவாடை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கருவாடு இந்த மாதிரி நல்லா அந்த சூடான சட்டியில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா சூடான உடனே அந்த செதில் எல்லாமே வந்து கொஞ்சமாக உறிஞ்சி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஒரு கரண்டி இல்லாட்டினா கத்தி இல்லை ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு மறுபக்கமும் அந்த மாதிரி சூடு படணும் அந்த கருவாடுக்கு. அப்போனா தான் வந்து அதனுடைய செதில் எல்லாமே கலந்து வந்துடும் ஈஸியாக. நல்லா சூடாயிருச்சு, இந்த செதில்லாம் வந்து நல்லா உறிஞ்சி வர மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 3 சில் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு எடுத்து வச்சுருந்த 10 வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறியெலாம் நறுக்கிக்கலாம். தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 4 கட் பண்ணிக்கணும். ஸோ கருவாட்டு குழம்புக்கு காய்கறிகள்லாம் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கீறி வச்சுக்கணும்.
கத்திரிக்காயோட காம்பை நறுக்கிட்டு இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக தான் கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மூணாக கட் பண்ணிக்கணும். கத்திரிக்காய் கட் பண்ணோடனே தண்ணிக்குள்ளே போட்டுடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இடையில கொஞ்சம் கீறி போடணும். அப்போ தான் உப்பு, மஞ்சள், புளிப்பு, காரம் எல்லாமே பிடிக்கும். ஸோ மறக்காமல் அதை கீறி போடணும். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். மண் சட்டி எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்பு எப்போவும் மண் சட்டியில் செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாட்டி 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறமாட்டி நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் 2 சேர்த்துக்கணும். வெங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டி நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை இலையை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்துடணும். இந்த மாதிரி வறுக்கிறதுனால நம்ம கருவாட்டு குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். மசாலா நல்லா வறுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு ஸோ ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிட்டு கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயையும் முருங்கைக்காயையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கருவாடை சேர்த்துக்கணும். ஸோ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவாடு இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ எப்படி தோலை உரிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக தோல் கலந்து வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு கழுவு கழுவிட்டு நம்ம குழம்புல போட்டுக்கலாம். தோல் இந்த மாதிரி ஈஸியாக உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி தலையும் வாலையும் நம்ம கையாலேயே பிச்சுக்கணும். பிச்சுட்டு இந்த குடலையும் எடுத்துடணும். கருவாடோட தோலை தலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இதை தோல் எல்லாத்தையுமே வேஸ்ட் எல்லாத்தையுமே செடிக்கு போட்டுட்டு நம்ம இதை கழுவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போது கழுவுன கருவாடு எல்லாத்தையும் குழம்புல போட்டுட்டு நான் இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கல. கருவாடிலே வந்து உப்பு இருக்கிறதுனால நான் இப்போ உப்பு எதுவுமே போடலை. இந்த கொஞ்சம் சுற்றி விடலாம். இதை கருவாடு எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நம்ம சட்டியை வச்சு நல்லா அப்படியே சுற்றி விடலாம். ஏன்னா கரண்டி வச்சு கிளறணுன்னா உடஞ்சிரும் கருவாடுலாம். குழம்புலேயே முட்டையை வேக போட போகிறேன். இந்த மாதிரி கரண்டிக்குள்ளே முட்டையை வச்சுட்டு உடையாத மாதிரி உள்ளே போட்டுக்க போகிறேன். ஒரு தட்டு வச்சு மூடி வேக வச்சேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நமக்கு காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு உப்பு காணுமாங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. கருவாட்டில் உள்ள உப்பு பத்தலை. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் நான் சாப்பாட்டில் எப்போவுமே கல் உப்பு தான் சேர்த்துப்பேன். குழம்பு நல்லா கொதிக்க விடும்போது நமக்கு அங்கங்கே எண்ணெயாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு லேயர் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரைஸ் குக் ஆயிடுச்சாங்கிறத பார்க்கலாம். விசில் இறங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம தண்ணி எல்லாமே கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே ஈக்குவலாக கலந்துருக்கும். அதனால லைட்டாக கலரி விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது விருந்து சாப்பாடுங்கிறதுனால தலை வாழையில் எடுத்து தண்ணி தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்பு ஊற்றிட்டு வேக வச்ச முட்டை, அவிச்ச முட்டையை நம்ம உரித்து அதையும் வச்சிடலாம். திருநெல்வேலி தூத்துக்குடி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேன்ஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. See you all in my next video. Until then, tata, bye bye, see you.